வணக்கம், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோ, எம்ஏஎஸ் ரெயின்மேன். இன்றைய வானிலை நிகழ்வு 18 அக்டோபர் 2023 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் அரபிக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. அதே நேரத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நீண்ட ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானதும் நிகழ்கிறது. அது மட்டுமில்லை, வட இந்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்று சென்னை முதல் டெல்டா பகுதிகள் வரை உட்புற மாவட்டங்களை நோக்கி வருகிறது. இதன் காரணமாக உட்புற மாவட்டங்களில் இன்றைய மழை சற்று குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகளை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை இருக்கக்கூடும். திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம் மற்றும் அல்லது பகுதிகளில் பரவலாக இன்று இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளாவில் அநேகமான பிற மாவட்டங்களில் லேசான மழையும், தமிழகத்தில் பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், தஞ்சாவூர், காரைக்கால், நாகை மாவட்டங்கள், அரியலூர் மற்றும் பெரம்பலூர், சேலம், நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்கள்லையும், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் சித்தூர், பெங்களூர் மற்றும் சுற்றுப்பட்டார் பகுதிகளில் மட்டும் இன்று லேசான மழை சில பகுதிகளில் அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்கக்கூடும். சென்னை உள்பட கடலோர மாவட்டங்களில் மழையின் வாய்ப்பு சற்று இன்று குறைவு தான். மற்றும் கொங்கு பகுதிகளில் கோவை மாவட்டத்திலும் பெரும் ஈரோடு மாவட்டத்திலையும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மற்ற செய்திகள் வரக்கூடிய நாட்களில் தெரிவிக்கப்படும். அதே நேரத்தில் தொடர்ந்து உங்களுக்கு நவ்காஸ்ட் அலர்ட் வேணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு லிங்க்கு கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் இணையலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.